ஒரு வாட்டி நான் சாஸ்கோவுக்கு போயிட்டு அவங்கள விசிட் பண்ணக்குள்ள அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, எவ்ரிடே ஈட்டிங் த சேம் ஃபுட் ஃபார் 365 days அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. ஒரே சாப்பாடு, இப்போ நமக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வெளியே போய் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குமா இல்லையா? அவங்க சொன்ன பிற்பாடு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. அப்புறம் ஆக்கி கொடுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து ஐ ஸ்டார்டட் டு குக் ஃபார் எவ்ரிபடியில் ஓ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக செய்கிறப்பா சாப்பாடு கொடு. அப்புறம் கேலாங்கில் ஒரு ஹோம்ஸ் இருக்குது, சில்ட்ரன்ஸ் ஹோம்னு, அவங்களுக்கெல்லாம் கூட கொண்டு சமைச்சு கொடுத்துருக்கேன். அதுங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் வலையெல்லாம் போட்டுட்டு போக முடியாது, போனோம்னா அப்படியே பிடிங்கிடுங்க எல்லாத்தையும். ஆனால் இதுங்க வந்துட்டு, ஆனால் நான் போன நான் மாத்திரம் போனால் மாத்திரம் ப்ளீஸா டோன்ட் பை மைலோ ரைஸாலாம் குக் ஃபுட் அப்படின்னுங்க. ஏன்னா ரொம்ப பேர் வந்துட்டு சும்மா குக் பண்ணுறதுக்கு லேசி பண்ணிக்கிட்டு மயிலும் அது இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. என்கிட்ட ஒன்றி மாற்ற சொல்லிடுவாம்மா ப்ளீஸ்லாம்மா. ஆனால் ரொம்ப தமிழகம் இருக்க மாட்டாங்க, ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, சின்ன ஜாதி தான். அதுங்களுக்கு ரொம்ப நான் கறி கொண்டு சமைச்சு குருமா கறி ஆக்கிட்டு கோழிக்கறி பிரியாணி சோறாக்கிட்டு அந்த கருவாள் முட்டை சாம்பார் செய்யும் அந்த கறியை வந்து போலில் ஊற்றி குடிப்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். 20 வருஷத்தில் நான் அங்கே போய் பாடுபட்டதுக்கு எனக்கு டிவிஎம் கிடச்சிது. 2001 எனக்கு பிவிஎம் கிடச்சிது. அதுக்கு பிற்பாடு எனக்கு என்ன ரொம்ப பெருமை, எனக்கு இன்னும் துண்டு செய்யணுன்னுங்கன்னா இந்த முதியோர் இல்லத்துக்கு செய்கிறது தான். ஒரு மாதத்துக்கு 2 வாட்டியாச்சுன்னு சமைச்சு கொடுப்பேன். சஸ்கோ இங்கே தான் இப்போ சுவாச்சுப்பாங்களே, அவங்களுக்கு வந்து டீ டைம் வந்துட்டு கோழிக்கறி சமைச்சு இடியாப்பம் வாங்கி கொண்டு கொடுப்பேன். நானே சொந்தமாக சமைப்பேன். எனக்கு ரொம்ப ஆசை சமைக்க. ஒரு 100 பேருக்கு நான் கிட்டக்கிட்ட நான் சமைச்சிடுவேன். பெரிய பானை வச்சுருக்கேன், 100 பேருக்கு நான் சமைச்சிடுவேன். நானே சமைச்சிட்டேன். சமைச்சிட்டு 2 பானையில் போட்டு நானே தூக்கிட்டு போய் லிஃப்ட்டில் கொண்டு வச்சு இறக்கி டாக்ஸியில் கொண்டு கொடுப்பேன். என் ஹஸ்பண்ட் யாருக்கும் ஃப்ரீயாக இல்லைன்னா கொண்டு கொடுப்பேன். எனக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் சஸ்கோ சுவாச்சுப்பானில் இருக்குது. அப்புறம் சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு எவ்ரி வெனஸ்டே போய் டீச் பண்ணுவேன், டெம்பிள் டீச் பண்ணுவேன் அந்த பிள்ளைங்களுக்கு. அப்போ அங்கே இருந்து பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பிரட்டானா ரொம்ப ஆசை. ஸோ பிரட்டா மொத்தம் நான் ஆர்டர் பண்ணிவிடுவேன், கோழிக்கறி வச்சு கொடுப்பேன் அந்த பிள்ளைங்களுக்கு. இப்போ அப்புறம் நான் கிறிஸ்டலைட் ஹோமுக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம். அப்புறம் அங்கே வந்து 250 பேர் இருக்காங்க. என்னால் முடிஞ்சது சமைப்பேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து கோழி சமைச்சு கொடுப்பாங்க, பிரியாணி செய்ய. நான் வந்து வெஜிடபிள் முட்டை சாம்பல் அந்த மாதிரி சமைச்சு கொடுப்பேன். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சன் லவ் ஓல்ட் ஃபோக்ஸ் ஹோம் அவுகாங்கில் இருக்குது. அங்கே வந்து 450 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். இட்ஸ் நாட் தட் நான் வந்து பெருமையாக காமிச்சிக்கணுமோ, மற்றவங்க பார்த்து என்னை பெருமைப்படுத்தணும் பாராட்டணும், நான் அது சமை த ஒன் வேர்ட் தே யூஸ் மே காட் பிளெஸ் யூ தேங்க்யூ சொல்கிறேன், அதுவே எனக்கு போதும். ஐ எம் ஸோ ஹாப்பி.